நாட்டின் 74வது சுதந்திர தினம் தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமைச் செயலாளர் கா சண்முகம் வரவேற்று தென் பிராந்திய முப்படை தளபதிகளை அறிமுகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து முப்படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். பின்னர் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் உள்ள பிரம்மாண்ட குடிக்கம்பத்தில் மூவர்ண கொடியை முதலமைச்சர் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றியதுடன் கொரோனா முன்கள பணியாளர்களை கௌரவித்தார். பின்னர் கூடியிருந்த மக்களுக்கு வாழ்த்துக்களை முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் இந்த கொடிய வைரஸ் கொரோனா தொற்று பாதிப்பின் காரணமாக மருத்துவர்கள் ஆலோசனை பேரில் இச்சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கும் முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நம் தாய் திரு நாட்டின் மணிக்கொடியை 4வது முறையாக ஏற்றி வைப்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன்.